ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i5 கான்செப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை நியூ என்ஜின் 1.6 லிட்டர் டர்போ சார்ஜு 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. i4-ஐ பார்த்தோம்னா 1.5 லிட்டர் என்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க, 3 சிலிண்டர் என்ஜின். இது வந்து 4 சிலிண்டர் என்ஜின் வந்துருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் 1598 சிசி. பவரை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர் i4-ல் வந்துட்டு இருந்து, இதில் 100 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. டார்க்கும் அதிகமாக இருக்குது, 210 நியூட்டன் மீட்டருக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா க்ரோஸ் வெயிட்டும் அதிகமாக தான் இருக்குது, 3690 கேஜியில் வந்திருக்கு. ஸோ பேலோடு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பேலோடை பொறுத்தவரை 2000 கேஜியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூவல் டேங்க் 50 லிட்டரில் வருது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மற்ற டைமென்ஷன்ஸும் அதே மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. லென்த்து விட்டு ஹைட் எல்லாமே பார்த்தோன்னா சேமாக இருக்குது. ஏன்னா 5025, 1842, 2061 சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா வீல் பேஸ் வந்து 2590 வந்திருக்கு. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது, பக்காவான வண்டின்னு சொல்லலாம். ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் வந்துடுது, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேரபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் வருது. அதே மாதிரி பார்த்தோன்னா ரியரில் வந்து செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இல்லை லோடிங் 2000 கேஜி 210 கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக வந்து ஏபிஎஸ் இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 250 mm சிங்கிள் டயஃப்ரம் கிளச்சி கேபிள் ஆப்ரேட்டட் வந்துடுது. i4-ல் பார்த்தோன்னா 240 mm கொடுத்துருப்பாங்க, இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 5-speed ஃபுல்லி சிங்க்ரமைஸ்டு கியர் பாக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேபிள் ஷிஃப்டட் டைப்பு தான். டில்ட் அண்ட் டெலஸ்கோபி பவர் ஸ்டியரிங் வந்துருது, இதுவும் நல்ல ஒரு இது தான். மெயினாக பார்த்தோன்னா இன்டீரியர் எல்லாமே பக்காவான இதாக இருக்குது. நல்ல டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க, 16 inch கொடுத்துருக்காங்க. i4-ல் எல்லாம் 15 inch தான் வரும், இதில் வந்து 16 inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன்ட் இருக்குது. அது மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துருது, மியூசிக் சிஸ்டம் வந்துருது. இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. டிரைவருக்கு கம்ஃபர்ட்டு அண்டு நல்ல பொழுதுபோக்கு இருக்க மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரேடபிலிட்டி நல்லா இருக்குது, 23.2% வர்ற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா வண்டியோட அவுட்டர் லுக்கு இன்டீரியர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது, 208 mm கொடுத்துருக்காங்க. ஸோ i4-ஐ விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கம்ஃபர்டபுள் டே கேபின் தான் இது. மெயினாக வந்து டே கேபின்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும், இதில் வந்து கம்ஃபர்ட்டு அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் கீ இருக்குது, கீழே சென்ட்ரின்னு சொல்ல மாதிரி சொல்லலாம். இது வந்து சென்ட்ரல் லாக்கிங் இருக்கிறது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். மோர் மைலேஜ், அதாவது 19 கிலோமீட்டர் கிடைக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள BS6 Stage 2 டைப்பை டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ பொல்யூஷன் ரொம்பவே இருக்காது. வாரண்டியை பொறுத்தவரை 2 வருஷம் இல்லைனா 100,000 kilometer வாரண்டி கொடுத்துருக்காங்க, வழக்கம் வரக்கூடிய வாரண்டி தான். ஸோ தோஸ்து மேலே நம்பிக்கை இருக்கும்படியாக நல்ல ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பொறுத்தவரை 9.2 lakhs வருது. ஏன்னா இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.